ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்நெட்டை வந்து கனெக்ட் பண்ணுறப்ப ஸோ இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இஆர்ஆர் கனெக்ஷன் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா ஸோ எப்படி வந்து இந்த எரரை வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். எப்படி நான் வந்து சொல்கிறேன், ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐபி வந்து கன்ஃபிகர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டத்தில் வந்து வைஃபை வந்து கனெக்டடில் தான் இருக்குது. ஸோ நெட்டு கனெக்டில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு வந்து ரன்னில் போகணும். விண்டோஸ் ஆர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ரன்னில் போங்க. போயிட்டு பிஏஎன்ஜி பிங் டைப் பண்ணி 8.8.8.8 ஸ்பேஸ் விட்டு மைனஸ் டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதில் டைப் பண்ணியிருக்கிற மாதிரியே டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ என்ட்ரு கொடுத்தோடனே பாருங்கள் ரிப்ளை ஃப்ரம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டைமிங் ஓடுது. ஸோ இந்த மாதிரி ஓடிச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். பட் ஆனால் வந்து உங்களுக்கு வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகல. ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரன்னிங் விண்டோஸ் டயக்னோஸ் நெட்ஒர்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக வந்து இன்டர்நெட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன்ஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது வந்து காமிக்கும். இவ்வளோ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரபிள் ஷூட் குட் நாட் ஐடென்டிஃபை தி ப்ராப்ளம், அதாவது ப்ராப்ளத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. ஸோ இந்த மெத்தட் ஒர்க் ஆகல. ஸோ அடுத்த மெத்தட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரோல் பேனல் போய்க்கோங்க. உங்களோட கண்ட்ரோல் பேனலில் நெட்ஒர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து ஒயர்லெஸ் நெட்ஒர்க் கனெக்ஷனுங்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ஸோ அதில் வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 செலக்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ஸோ இதில் வந்து அப்டேட் ஆன ஐபி ஆட்டோமேட்டிக்லேயும் இருக்குது. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். யூஸ் தி ஃபாலோயிங் ஐபின்னு போட்டு சும்மா ஒரு டம்மியாக ஒரு ஐபி கொடுங்க டெம்பரவரியாக. ஸோ இதில் கொடுத்துருக்குற வேல்யூவை கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுங்க. ஸோ இப்போ வந்து மறுபடியும் ரீலோட் பண்ணி பாருங்கள். ஸோ ரீலோட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் ப்ராஃபிட் ஃபினிஷ் நோ இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ மறுபடியும் அதே ஆப்ஷனுக்கு போங்க, ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ஸோ இப்போ வந்து அப்டேட் என் ஐபி ஆட்டோமேட்டிக்கலி, இதை வந்து அப்டேட் ஆட்டோமேட்டிக்கலி கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்பயும் கனெக்ட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ சிஎம்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுங்க. ஸோ எஸ்க்கு இது எஸ் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து நான் சொல்கிற கமெண்ட்ஸை டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி சிஓஎன்எஃப்ஐஜி ஸ்லாஷ் RELESE அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி CONFIG ஸ்லாஷ் ALL அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்த கமெண்ட் வந்து ஐபி CONFIG ஸ்லாஷ் FLUSHDNS அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்த கமெண்ட் வந்து ஐபி CONFIG ஸ்லாஷ் RENEW அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா NETSH அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு INTன்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஐபின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு SETன்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு DNS அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா NETSHன்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு WINSOCK அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு RESET அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்குது.
ஸோ இப்போ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும்.